அரசியல்ல களமிறங்கி இருக்கும் விஜய் தன்னோட 69வது படத்தோட சினிமால இருந்து விலகிறதா இருக்காரு. இதனால அவரோட 69வது படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. இந்த நிலையில மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு நன்றி கடன் செலுத்துற விதமாக தன்னுடைய படத்தில் AI தொழில்நுட்பத்தின் மூலமாக விஜயகாந்த் தோற்றம் இடம்பெற வேண்டும் விரும்புறாராம் விஜய். இதற்காக விஜயகாந்த் குடும்பத்தினர்கிட்டையும் பேசி படக்குழுவினர் அனுமதி வாங்கியிருக்காங்க. விஜய் படத்துல கேப்டனோட தோற்றம் இடம்பெறுவதற்கு விஜயகாந்த் குடும்பத்தில இருந்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லைன்னு தெரிவிக்கப்படுது. இருந்தாலும் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகளை தங்கிட்ட காட்டிவிட்டு பிறகு சிறைக்கு கொண்டு வர வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் படக்குழுவினர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்களாம். தற்பொழுது அரசியல என்ட்ரி கொடுத்திருக்கும் விஜய் தன்னுடைய நன்றி கடனாக இதை செய்தாராம். அந்த வகையில இந்த படத்துல விஜயின் அப்பாவாக கேப்டன் சில நிமிடங்கள் தோன்ற போறதாக சொல்லப்படுது. இந்த தகவலை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது குறித்து படக்குழுவினரிடம் விசாரித்ததாக சொல்லப்படுது. சில மேக்கிங் காட்சிகளை பார்த்து பிரமிச்சு போயிருக்காராம். இந்த காட்சியால் மனதை கலங்க வைக்கிற வகையில இடம்பெறும் தெரிவிச்சிருக்காராம். படக்குழு இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. விஜயோட கேப்டன் காட்சிகள் உண்மையாகவே இருந்தால் அது ரசிகர்களுக்கு திரையில செம கொண்டாட்டமா இருக்கும்.